ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோவில் மருத்துவமனையாக செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி ஒரு இடத்த தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய வழியில் பாலாற்றினுடைய தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருமுக்கூடல், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் தான் இன்றைக்கி நாம் தரிசிக்க போகிறோம். வேகவதி ஆறு, செய்யாறு, பாலாறு இந்த மூன்று ஆறும் சங்கமிக்கிறதுனால இந்த ஊருக்கு முக்கூடல்னு பெயர் பெற்றிருக்கு. இங்கே பெருமாள் எழுந்தருள் இருப்பதனால இந்த ஊருக்கு திருமுக்கூடல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. கோவில் பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து சாதாரணமாக ஒரு மொட்டை கோபுரம் போல தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரம்மாண்டமாக காட்சியளி. கோவிலினுடைய சில முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். கோவில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய கோவில், ஒரு மைய தூண்களுடன் கூடிய மொட்டை கோபுரமாக தான் காட்சி அளிக்குது. அதாவது ராஜகோபுரத்துக்கு அடிப்பகுதியில் எந்த விதமான தூண்களும் இல்லாமல் மொட்டையாக தான் இருக்குது. கருவறையிலையும் முகமண்டபத்தின் நுழைவாயிலையும் துவாரபாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க. இந்த துவாரபாலகர்கள்லாம் 6 அடி உயரத்தில் காட்சி அளிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் ரொம்ப விசேஷமானவர். எப்படி 3 நதிகள் ஒன்றாக இந்த இடத்துல ஓடுதோ அது மாதிரி சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேரையும் குறிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அமைஞ்சிருப்பார். ஜடாமுடி மற்றும் 3வது கண் சிவனையும், மேலே இருக்கக்கூடிய கைகளில் சங்கு சக்கரம் விஷ்ணுவையும், தாமரை மலர் ஒரு புறம் வச்சிருக்கிறதுனால அவர் பிரம்மன், 3ஐயும் குறிக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் இன்னொரு சிறப்பு வாய்ந்தவர். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிலையானது கடு சர்க்கரையால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மூலிகையால் ஆனது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாது, தைல காப்பு மட்டும்தான் செய்கிறாங்க. பூதேவியும் பக்த மார்க்கண்டேயரும் அவர் காலடியில் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. 15 ஆழ்வார்களும் உள்பிரகாரத்தில் இருக்காங்க. கருடாழ்வார் மகாமண்டபத்தில் இருக்கார். வெளிப்பிரகார மடப்பள்ளியில் வீர ஆஞ்சநேயர் இருக்காங்க. வாகனம் வைக்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்குது. அதே போல் காஞ்சி வரதருக்கு ஒரு மண்டபம் இருக்குது. காஞ்சி வரதராஜ பெருமாள் தைப்பொங்கல் அன்னைக்கு பாரி வேட்டையை உற்சவத்தின் போது இந்த கோவிலில் வளம் வருவது வழக்கம். அதனால் வரதருக்கு ஒரு மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் விஷ்ணுவினுடைய மற்ற அவதாரங்கள், சூரியன், அனுமன், நடனம் ஆடக்கூடிய பெண்கள், சிங்கங்கள், கும்பம், சங்கு, சக்கரம், கூர்ம அவதாரம், தாமரை பதக்கம், அன்னப்பறவைகள், கலிங்க நாத்தனார், ராமானுஜர், லக்ஷ்மி ராமானுஜர் அப்படின்னு பல்வேறு சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கட்டிடக்கலை சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பல்லவ மன்னன்கள் கட்டப்பட்டது போல தான் இருக்குது. பல்லவர்கள் கட்டியதற்கான சாட்சிகள் கூட இந்த கோவிலில் இருக்குது. சோழர் கால மருத்துவமனை பற்றி கூறும் கல்வெட்டுகள் ரொம்ப கம்மி. அதில் திருமுக்கூடலும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளின்படி இந்த இடத்துல 15 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை செயல்பட்டு இருக்கு. அதில் நாடி பார்த்து மருத்துவம் பார்ப்பவர், அறுவை சிகிச்சை செய்பவர், செவிலியர், நீரும் மருந்தும் கொண்டு வருபவர், மருந்தின் பெயர்கள், மருந்தை பாதுகாப்பு செய்வது பற்றியும் இந்த கல்வெட்டுகளில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மனதிற்கு அமைதி தரக்கூடிய இவ்விடம் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். நேரம் கிடைத்தால் நேரில் சென்று காணுங்கள். நன்றி, வணக்கம்.